அர்த்தமுள்ள வாழ்க்கை ஒரு ஆர்வமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். A life without a cause will be a burden. காலையில் எழுந்து இன்னைக்கு ஒரு ஆர்வத்தோடு நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமே. ஆனால் மிகுந்த ஆர்வத்தோடு நாம் செயல்பட ஆரம்பிப்போம். வேதத்தில் பார்க்கின்ற அத்தனை கதாபாத்திரங்களும் தங்களுக்காக தங்களுக்காக என்று வாழ்வதை காட்டிலும் மற்றவர்களுக்காக வாழ கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தாவீது கோலியாத்தை வீழ்த்தின கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நிகழ்வு நடந்ததற்கான காரணம் தாவீது ராஜாவாக மாற வேண்டும் என்பதற்காக இல்லை. தாவீது அந்த இடத்திற்கு செல்லுகிறான். பெலிஸ்தியராகிய அந்த கோலியாத் கர்ஜித்து கொண்டிருக்கின்றான், கடவுளை அவமதிக்கின்றான், மக்களை பயப்படுத்துகின்றான். ராஜா கலங்கி போயிருக்கிறார். கடவுளுக்காக, ராஜாவிற்காக, மக்களுக்காக அந்த யுத்தத்தை நடத்துகின்றான். அவங்களுக்காக செய்யும் பொழுது தாவீது ராஜாவாக மாறக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். நெகேமியா அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கார். ஆனால் துக்க முகத்தோடு இருக்கின்றார். ராஜா கேட்கின்றார், ஏன் நீ துக்க முகத்தோடு இருக்கின்றாய் என்று. அப்போ நெகேமியா சொல்லுகிறார், என்னுடைய தகப்பன் வீடுகள் பாழாய் கிடக்கின்றன, நான் எழும்பி கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு தாகத்தோடு இருக்கின்றேன் என்று சொல்லி அவரிடத்திலே பர்மிஷன் கேட்கிறத பார்க்கிறேன். அந்த பர்மிஷன் கேட்டு சென்று அவங்களுக்காக நெகேமியா பணிபுரியும் போது எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போர், எது வந்தாலும் அவர் வெற்றி சிறக்கிறவராய் காணப்படுகின்றார். 50 நாட்களிலே கட்டி முடிக்கக்கூடிய அந்த ஒரு கதையை நாம் இந்த வேதாகமத்திலே படித்திருக்கின்றோம். மற்றவர்களுக்காக நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு காரணத்தினாலே ஆண்டவர் அந்த ஜீவ சுவாசத்தை வைத்திருக்கின்றார். நம்மாலே இயன்ற மட்டும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். There is no crown without a cause. காரணம் இல்லாம நமக்கு கிரீடம் கிடைக்காது. அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நடிகர் விவேக்கை எல்லாரும் நடிகராக மாத்திரம் பார்த்திருக்க கூடும். ஆனால் அவரை நினைவு கூறுகிறவர்கள் எல்லாம் சொல்லுகிறது, அவர் நடித்தார் என்பதை காட்டிலும் அதற்கு மேலாக சமூக சேவை செய்தார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவர் சமூக சேவைக்காக தன்னுடைய பணியில் இருந்த பொழுது ஒப்பு கொடுத்தவராக இருக்கின்றார். மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பொறுப்பை இவரிடத்திலே கொடுக்கின்றார். விவேக் இடத்திலே மரம் நடுகின்ற பொறுப்பு. அத்தனை மரங்களை நடும்படியாக இவ்வளவு சமூக சேவையை செய்த காரணத்தினாலே அவர் மரணத்திலே நினைவு கூறுகிறவர்கள் சமூக சேவையை நினைவு கூறினார். நான் அவரோடு கூட கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல நிறைய கலந்து கொண்டிருக்கின்றேன். அவர் அவ்வளவு உற்சாகத்தோடு தாழ்மையோடு கூட வந்து கலந்து கொண்டதை நான் பார்த்திருக்கின்றேன். அப்படியாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே. தாழ்மையோடு கூட மற்றவர்களுக்காய் பணிபுரிய என்ற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறும். நெகேமியா 14வது வசனத்திலே அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நமக்கு எதிராக நிறைய பேர் எழும்புவார்கள், ஆனால் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி. We are here to fight, battle, work, help for others. நம்முடைய வாழ்க்கை அந்த காரணம் உள்ள வாழ்க்கையாக அமைய கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. குட் மார்னிங்.